ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி வரப்போகுது. ஸோ அதனால் நிறைய பர்ச்சேசிங் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஆன்லைன் பர்ச்சேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையவே வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வெப்சைட்ஸில் வந்துட்டு ரொம்ப சலுகையோடு பார்த்த வெப்சைட் எதுனா புல்புல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப். ஸோ புல்புல் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ பயங்கரமாக டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே சலுகையும் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 days வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பாலிசி இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்துட்டு ட்ரெஸ் பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் 5 days. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணுவோம் நம்ம ட்ரெஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் லிங்க் மூலிமா நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த புல்புல் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம புல்புல் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சோம்னா இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். ஸோ இந்த பேஜ் காமிக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த பேஜுக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமான குர்த்திஸ், சாரீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸ்லிப்பர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் குர்த்திஸ் தான் பார்த்தேன். ஸோ குர்த்திஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ரேட்டில் இருக்குது. மற்ற வெப்சைட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய போட்டிருக்கேன், ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தேவையான காம்போ கூட இருக்குது. இதில் காம்போ பார்த்திங்களன்னா காம்போலேயும் நிறைய இருக்குது. ஸோ காம்போன்னு போட்டோம்னா குர்த்திஸ் காம்போ அப்படின்னு போட்டோம்னா ஸோ குர்த்திஸ் காம்போ கூட வரும் நம்மளுக்கு. ஸோ நான் குர்த்திஸ் தான் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்ததுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா குர்த்திஸ் வந்து பயங்கரமாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற வெப்சைட்ஸோட இந்த வெப்சைட்ஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கலர்ஸ் பார்த்திங்களன்னா ப்ளூ, பர்பிள், அப்புறம் பிஸ்தா க்ரீன், பிளாக் அண்ட் ப்ளூ, அப்புறம் மெஜந்தா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லோ, பிங்க்கு, அப்புறம் க்ரீன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நிறையவே நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வந்ததை நான் காமிக்கிறேன். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. ஸோ இந்த வெப்சைட்டை பார் மம்மி, இதில் வந்துட்டு நிறையவே டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இதோட வெப்சைட் லிங்க்கை வந்து நான் வெல்கம் பேக் டு மை சேனல். மை சேனல் நேம் ஸ்ரீனிஸ் செல்லமகள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தும்கூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் குறவனஹள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த விஷயம் நடந்தது. ஸோ இந்த கோவில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா குறவனஹள்ளி. குறவனஹள்ளியில் நில கொண்டிருக்கிற சாமி பேர் பார்த்திங்கன்னா என்ன சாமின்னு பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி, லக்ஷ்மி சாமி. லக்ஷ்மி வந்துட்டு லக்ஷ்மி பிறந்த இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இது 20th century நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த கிராமத்தில் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது இந்த மாதிரி வேலைகளில் வந்து ஈடுபட்டுட்டு வந்தாங்க. ஸோ அந்த கிராமத்தில் வந்து அப்பையா அப்படின்ற ஒரு நபர் இருந்து வந்தார். ஸோ இவர் வந்து ஒரு ஏரிக்கரைக்கிட்ட நம்ம மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஏரிக்கரையிலேருந்து வித்தியாசமான ஒரு சவுண்டு வருது. நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா, நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போ, நான் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நான் விருப்பப்படுறேன், நீ என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இவங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்தது. அப்புறமா இவங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, போய் அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. அம்மாக்கிட்ட சொல்லும்போது அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி கண்ணா நீ வந்துட்டு இன்னொரு வாட்டி அந்த குரல் உனக்கு கேட்டுதானா நீ சொல்லு, பேயாக இருந்தால் நீ என் கூட வர வேண்டாம், கடவுளாக இருந்தால் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் அம்மா பேச்சு கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி மறுநாள் மாடு மேய்க்க போகிறாங்க. மாடு மேய்க்க போகும்போது என்ன ஆகுது, அதே சத்தம் மறுபடியும் அந்த தண்ணியிலேருந்து கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அதே சத்தம் கேட்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுது, அப்பையா சொல்கிறாரு,
சரி நீ வந்து கடவுளாக இருந்தால் என் கூட வா, பேயாக இருந்தால் என் கூட வராது, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு ஒளி வந்து ஒரு சிலை மூலியமாக அம்மன் வந்து மேலே வராங்க. சிலை மூலியமாக அம்மன் வந்து மேலே வரும்போது அந்த சிலையை கொண்டுட்டு போய் அப்பையா அவங்க வீட்டில் வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. இன்னி வரலையும் அந்த வீட்டில் தாங்க அந்த சாமியை வச்சு வழிபடுறாங்க. எவ்வளவே கோவிலை வந்து அவங்க பெருசு பண்ணிட்டு கட்டிட்டு வந்தாலுமே அந்த வீட்டில் தான் அந்த சாமி இருக்குது. ஸோ இந்த சிலை வந்து அப்பையா வீட்டுக்கு கொண்டு வராங்க. கமலம்மான்றவங்க தான் இந்த கடவுளை நம்பி என்ன பண்ணாங்க, ஒரு கோவிலை கட்டி முடித்தாங்க. கட்டி முடிச்சுட்டு கோவிலுனா அந்த வீட்டையே கோவிலாக்கிட்டாங்க, அந்த வீட்டையே கோவிலாக்கி. ஸோ இது வரைக்கும் இன்னும் அந்த இதில் தான் சாமி கும்பிட்டு வராங்க. இப்போ வந்து கமலம்மான்றவங்க தவறிட்டதுனால இவங்களுடைய பையன் வந்து இப்போ நிர்வாகம் பண்ணிட்டு வராரு. அவங்க பேர் பார்த்திங்கன்னா பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதிய உணவும் வந்துட்டு அங்கே உணவு, மதிய உணவு, அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலிட்டி இருக்குதுங்க. ஸோ எத்தனை பேர் எந்தெந்த ஊர்லேருந்தும் வந்து இந்த கடவுளை வந்து நம்ம லக்ஷ்மியை வந்து தரிசித்துட்டு போகிறாங்க. கொரவனஹள்ளி அப்படின்ற ஊரில் இந்த லக்ஷ்மி கடவுள் இருக்காங்க. ஸோ இந்த கடவுளை வந்து கும்பிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை வந்துட்டு வர்மஹாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவை கர்நாடகாவில் ரொம்ப பிரபலமான ஒரு எப்படி சொல்கிறது, பிரபலமான ஒரு இதுன்னு சொல்லலாம். வீட்டு வீட்லேயும் நம்ம வந்து லக்ஷ்மி தாயை வந்து உட்கார வச்சு நம்ம வழிபடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வரமகாலட்சுமி நன்னு இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக பூஜைலாம் பண்ணுவாங்க. ஸோ பூஜை பண்ணும்போது அந்த வரமகாலட்சுமி இது அன்னைக்கு அந்த தினம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு மரம் இருக்கும்லாம். ஸோ அந்த மரத்தில் வந்துட்டு பச்சை கலர் துணி, அப்புறம் பச்சை கலர் வளையல், இதெல்லாம் வந்து கட்டிட்டு வருவாங்க. எதனால் கட்டிட்டு வராங்கன்னு பார்த்தீங்களன்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறணும், கல்யாணம் பாக்கியம் கிடைக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து நேர்த்தி கடனாக அவங்க செலுத்திட்டு வராங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேயே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இங்கே விசேஷமான பூஜை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மூணு நாளும் குங்கும அபிஷேகம் பண்ணி சாமியை வழிபடுறாங்க. ஸோ வழிபட்டுட்டு நம்ம அம்மனை வந்து கும்பிட்டு வராங்க. ஸோ எப்போவாவது நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் விசிட் பண்ணி இந்த கோவிலை போய் தரிசித்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.